நம்ம வந்து வழக்கமாக நம்ம சேனலில் வந்து கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், அப்புறம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்ஸ், அப்புறம் வந்து புது புது ஸ்கீம்ஸ் வந்து ட்ரிக்ஸ் இந்த மாதிரி வந்து நிறைய வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோலையும் ஒரு புது தகவலோட பார்க்கலாம். ஸோ இது வந்து புது இன்ஃபர்மேஷன் அப்படின்லாம் ஒன்றும் இல்லை, இது வந்து இங்கே ஏற்கனவே தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் தான், பட் நிறைய பேருக்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷன் தெரியாமல் இருந்திருக்கும். ஸோ அதனால் இந்த வீடியோவை போடுறோம். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம வந்து மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ நம்ம அக்கௌண்ட்டில் வந்து அமௌண்ட் இல்லை, ஸோ நம்மளுக்கு வந்து நம்ம ரீசார்ஜ் பண்ணோம். ஸோ நம்மளுக்கு இல்லை அப்படின்னா வேறு யாருக்காவது நம்ம ரீசார்ஜ் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ அந்த டைமில் வந்து நமக்கு அக்கௌண்ட்டில் வந்து அமௌண்ட் இல்லை அப்படின்னா நம்ம வந்து எப்படி ரீசார்ஜ் பண்ணுறது? ஸோ அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம வந்து பட் கட்டணும். ஸோ எப்போ பார்த்திங்க அப்படின்னா 1 மந்த் கழித்து நம்ம வந்து கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அது எப்படி அப்படிங்கிறத டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பே லேட்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அது வந்து எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு தெரியல. ஸோ அந்த வீடியோ வந்து நம்ம ஏற்கனவே வந்து போட்டிருந்தோம். ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பே லேட்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இவங்க வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளிப்கார்ட்டில் வந்து உங்களுக்கு 5000 வரைக்கும் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 5000க்குள்ளே நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் 1 மந்த் கழித்து நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து ஃப்ளிப்கார்ட் பே லேட்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன். ஸோ அந்த ஆப்ஷனை வந்து எப்படி நீங்கள் எனேபிள் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளிப்கார்ட்டில் போனீங்க அப்படின்னா மேலே மெனு இருக்கும். ஸோ அதில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மை அக்கௌண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த மை அக்கௌண்ட் போங்க. ஸோ மை அக்கௌண்ட் போனீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளிப்கார்ட் பே லேட்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் போயிட்டு உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்து நீங்கள் வந்து எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வந்து 5000 வரைக்கும் லிமிட் கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து கம்மி பண்ணிட்டாங்க. எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 500 அவ்வளோதான் வந்து அவங்க லிமிட் கொடுத்துருக்காங்க. இந்த லாக்டவுன் இந்த சுச்சுவேஷனுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து கம்மி பண்ணிட்டாங்க. 500 அவ்வளோதான் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஸோ 500க்குள்ளே நீங்கள் வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பட் 1 மந்த் கழித்து நீங்கள் வந்து அந்த அமௌண்ட்டை வந்து பே பண்ணிக்கணும். ஸோ இது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ அதை அப்படியே நீங்கள் வந்து ஃபோன்பேலேயும் நீங்கள் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ ஃபோன்பேலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோன்பே ஹோம் பேஜ் போனீங்க அப்படின்னா கீழே வந்து மை மணி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த மை மணியை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ மை மணியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அடுத்து ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா 3வது காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட் பே லேட்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் வந்து ஃபோன்பே மூலமாக நீங்கள் வந்து எனேபிள் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அப்படி எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இப்போது ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நார்மலாக நீங்கள் ரீசார்ஜ் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க? ஸோ ரீசார்ஜில் போய்ட்டு மொபைல் நம்பர் டைப் பண்ணிவிட்டு அமௌண்ட்டுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் கேட்கும். என்ன அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் நம்பர்லேருந்து டெபிட் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கேட்கும். ஸோ நீங்கள் ஃப்ளிப்கார்ட் பே லேட்டர் வந்து எனேபிள் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ உங்களுக்கு அக்கௌண்ட் நம்பர் கீழே ஃப்ளிப்கார்ட் பே லேட்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனும் சேர்ந்து உங்களுக்கு காமிக்கும். ஸோ நீங்கள் வந்து 500 வரைக்கும் நீங்கள் அந்த ஃப்ளிப்கார்ட் பே லேட்டரை வச்சு நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டைமில் வந்து உங்கள் கையில் அமௌண்ட் இல்லைனாலும் நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் வந்து 1 மந்த்க்குள்ளே அந்த அமௌண்ட்டை வந்து மறுபடி பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சப்போஸ் நீங்கள் வந்து பே பண்ணுறதுக்கு லேட் ஆச்சு அப்படின்னா அவங்க சம் பெனால்ட்டி வந்து சார்ஜஸ் பிடிப்பாங்க. ஸோ நான் வந்து நிறைய வாட்டி இந்த ஃப்ளிப்கார்ட் பே லேட்டரை யூஸ் பண்ணி மொபைல் ரீசார்ஜ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வேற ஒரு நல்ல தகவலோடு பார்க்கலாம். ஸோ நன்றி.